இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே சுகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 23 தான். மறக்காமல் கீழே லைக் பண்ணுறங்க, அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம மக்கோட்டோவும் சொல்கிறான், ஏய் நீ வந்து உயிரோடு இருக்கியா, நான் என்ன யோசனை இந்த மாதிரி அந்த டெவில் அட்டாக் பண்ணிச்சுல அப்பயே நீ எந்திட்ட அப்படின்னு தான் நான் நினச்சேன். அங்கே சோஃபியாவும் மனசில் யோசிக்கிறா, உண்மையை சொன்னால் இவன் தான் ஒரு டெவில், அதுவே உனக்கு தெரியல. ஆமாம் என்ன ஆச்சு? அதுவா? ஒன்றும் இல்லை, நீ என்னோட ஸ்லாஷ்லேருந்து நீ தப்பிச்சிருக்க, அப்பனா கிரிட்டானியாவோட ஹீரோவை கம்பேர் பண்ணா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்ப, அப்பனா நீ என்ன சொல்ல வர, கிரிட்டானியாவோட ஹீரோவை நீ கொன்னுட்டியா என்ன? இல்ல இல்ல, நான் வந்து அவன கொல்லலாம் இல்ல, ஆனா ஒரு விஷயத்த எனக்கு காட்டினான், அது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது, அதனால அவனை போனா போட்டோம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். சரி உன்னால இங்க இருந்து போக முடியுமா? ஏன்னா நீ ஆல்ரெடி என் கிட்ட நிறைய என்டர்டைன்மெண்ட் ஆயிருக்க, என்னால அதை பண்ண முடியாது. ஏன்னா என்னோட ஹெவன்லி சாடும் நானும் அக்ரி பண்ணிருக்கோம் உன்னை வந்து நிறைய டேமேஜ் எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுன்னு, அதனால நீ கவலைப்படாத, உன்னை வந்து நான் உயிரோட விடமாட்டேன் புரியுது இவளும் கூட டீல் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்குள்ள பின்னாடி ரோனா வந்துடுறான் ஹே குசுனோவா நீங்க என்ன பண்ற இதெல்லாம் கேட்டு நம்ம லூ ரொம்ப ஷாக் ஆயிடறான் எதோ இந்த சின்ன பையன் தான் அந்த குசுனோவாவா அங்க மக்கட்டவும் சொல்றான் ஹே சோஃபியா உனக்கு ரோனா வேற தெரியுமா சரி அது இருக்கட்டும் உன்னால எப்படி பேச முடியுது அது எப்பதான் ரீசெண்டா சரி குசுனோவா இந்த மாதிரி நீ ரோஸ் கார்டில் தானே இந்த டைம்ல இருக்கணும் அங்க மக்கட்டவும் போறீது இவளும் கார்
அப்ப இது சரியில்லப்பா. ஏன்னா நான் என்ன யோசனை, டீமன் கிங்கு கிட்ட உன்னை நான் சந்திக்க வைக்கலாம்னு யோசிச்சேன். நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லையே, அதாவது நான் டீமன்ஸோட சைடுக்கு நான் வருவேன்னு. நீ கூட இதுக்கு முன்னாடி ரோஸ் கார்டில் அதே மாதிரி ஒரு விஷயத்த தானே பண்ண. ஹேய், உனக்கு வந்து ஹியூமன்ஸ் கூட எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் அப்போ இல்லை, அதனால தான் நீ ராஸ் கார்டில் அந்த விஷயத்த பண்ணல. அதுக்கு நீ வந்து இப்போ எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவ அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா அந்த விஷயத்தினால உன்னோட பிஸ்னஸ் தான் நல்லா வளர வேண்டியது. நீ வந்து அந்த அளவுக்குலாம் யோசிக்க தேவையில்ல, ஏன்னா ஆல்ரெடி நான் அங்கே இருக்க ஸ்ட்ரீட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். எனக்கும் நல்லாவே தெரியுது. உங்கள் மக்கட்டவும் மனசுலேயே சொல்கிறான், அந்த சிட்டியில் டெமி ஹியூமன்ஸ் இருந்தாங்க, அவங்க தான் அந்த சிட்டியில் இருக்க டீமன்ஸ் கூட கலந்துருந்தாங்களே. என்ன ஹியூமன்ஸை ஹேட் பண்ணுற அந்த விஷயத்தினாலேயே? ஹே குசுனோவா, நம்ம ஏன் ஒரு டீலை உருவாக்கக்கூடாது? நீ வந்து டீமன்ஸோட டெரிட்டரியில் உன்னோட பிஸ்னஸை பரப்புறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு பதிலாக நீ ஒரு விஷயத்த பண்ணணும், அதாவது நீ இங்கிலேருந்து போகணும் முதல்ல. இல்லை இல்லை, என்னால் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்படி போகணும்னா நீயும் லூவும் போயிடுங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். நீ என்ன யோசனை இருக்க குசுனோவா? ஏன்னா ஆல்ரெடி இங்கே சோஃபியாவும் லூவும் இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாரு, உன்னால் ஜெயிக்க முடியுமா? ஓ அப்படியா, அப்போ நான் நீயும் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஹே ரோனா, நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும், ஏன்னா அவன் உண்மையை தான் சொல்கிறான். நானும் முடிஞ்ச அளவுக்கு அவன் மேலே அட்டாக் பண்ண, இருந்தாலும் அவன் மேலே ஒரு சொட்டு அட்டாக் பட மாது. ஏன்னா ரோஸ் சைனே ஆக்டிவேட் பண்ணிட்டேன், அப்படி இருந்தோ அவன் மேலே ஒரு சொட்டு கீரல் கூட படலை. ஹெய், நீ வந்து ரோஸ் சைனை யூஸ் பண்ணியா? நீ என்ன பைத்தியமா என்ன? நீ என்ன சொல்ற? நான் சோல்ஜர்ஸை ஒண்டி இதை யூஸ் பண்ண விடக்கூடாது. ஏன்னா நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, ஹீரோவை என்னால் முடிக்க முடியனா? எனக்கு வந்து எந்த விதமான கவலையும் இல்லை என்னை பற்றி. ஆனால் ரோனா இதை கேட்டு ஒரு மாதிரி சோகமாயிரா. அப்போனா உன்கிட்ட எவ்வளோ நேரம் டைம் இருக்கு? எனக்கு வந்து சரியா தெரியல, ஏன்னா குசுனோவை வந்து என்ன பண்ணு தெரியல. நான் ஆக்டிவேட் பண்ணோன்னே அவன் நடுவில் என்ன தத்துட்டான், அதனால எனக்கு தெரியல இந்த மாதிரி நான் சாவ மாட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்டால் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடறா. நான் வந்து நினச்சி கூட பார்க்கல, லோ வந்து அந்த ரோஸ் சைனை யூஸ் பண்ணியும் அவனால் உன்னை கொல்ல முடியல. அப்போனா என்னோட முழு பவரை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் இதுதான் போல. அப்படி பண்ணாதான் என்னால் ஜெயிக்க முடியும். ஏ ரோனா, எனக்கு வந்து அந்த லேக் பேட்டில் நடந்ததில் ஒரு பேட்டில், அந்த டெவிலோட பேர் எனக்கு இப்போதான் நியாபகத்து. அந்த டெவிலோட பேர் என்னன்னா டெவில் குசுனோவா. இதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் இன்னமும் ஷாக் ஆயிடறாங்க. ஆனால் அதுக்கும் மேலே நம்ம மக்கோட்டா தான் ரொம்ப ஷாக்ல இருக்கான். ஆனால் அவனுக்கே ஞாபகம் இல்லை, அதாவது அந்த நாள் என்ன ஆச்சுன்னு. இப்படி இவன் யோசிச்சு இருக்கும் போது சோஃபியா வந்து மஞ்சு போயிடறாளா, அங்கே மக்கோட்டாக்கும் புரியுது. இதனாலேயே அவனோட மானா மேட்ரஸ் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறான். அங்கே சோஃபியா என்னதான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் அது வந்து மானா மேட்ரஸ் அது மேலே தான் படுது. ஆனாலும் அவள் சோர்ந்து போகாமல் டார்க் மேட்ரஸ் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாள். ஓ அப்போனா இந்த டைமில் இவளால் நிறையவே எலமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ண முடியும் போல. அங்கே சோஃபியாவும் அட்டாக் பண்ணுறாளா, இருந்தாலும் அந்த மானா மேட்ரஸ் மேலே பட்டாலும் அங்கே எதுவுமே ஆக மாது. அங்கே சோஃபியா ரொம்ப ஷாக் ஆகுறா. டார்க்னஸோட மேஜிக் கூடவே பிளேட் டிராகனோட சுவாடையும் ஃபயர் மேஜிக்கோட ஃப்ளேமையும் நீ தத்துட்ட. ஏ சோஃபியா, அப்போனா இது உன்னோட ஸ்ட்ராங்கான அட்டாக்லாம் ஒன்று போல. ஏன் வேற ஏதாச்சும் அட்டாக்கை ட்ரை பண்ணல? அங்கே இதனால சோஃபியா ரொம்ப கோம் ஆயிட்டு திரும்பவும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அதிக மக்கட்டும் திரும்பவும் அங்கே தடுக்கிறான். ஆனால் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க ரோனாவும் லோவும் தான் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அவங்க மக்கட்டும் சொல்கிறான், பரவாயில்லையே இந்த மானா மேட்ரஸால டிராகன் ஸ்லேயரோட அட்டாக்கையும் தடுக்க முடியுமா? அப்போனா இது நல்ல விஷயம் தான். ஏன்னா இது மேலே இன்னமும் எனக்கு கான்ஃபிடென்ட் ஏற ஆரம்பிக்குது. அங்கே சோஃபியாவும் கேட்குறா, ஏய் நீ வந்து உன்னோட டிஃபென்சிவ் ஸ்கில்லு அது இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்க போல. ஆமாம், நீ கரெக்டாக தான் சொல்கிற, ஏன்னா இதுதான் மானா மேட்ரஸ். ஆனால் நீ சொல்கிறது ரொம்ப புதுசாக இருக்குது, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி விஷயத்தை பற்றிலாம் கேள்விப்பட்டதில்லை. சரி ஏதோ ஒன்று, இப்போ என்னோட டேர்னு. அங்கே அவனும் தாக்க ஆரம்பிக்கிறானா, இந்த ஃபைட்டையும் நம்ம லூட்டை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கான். இதுதான் வேறு உலகத்துலேருந்து வந்த பர்சனோட ஸ்ட்ரென்த்தா? இதனால
தான் என்னால இன்வால்வ் ஆகாம இருக்க முடியல. ஆனா சோஃபியா, நீ இதை எதிர்பார்த்திருக்க மாட்ட. அதாவது நீ கேமரா மாதிரி எனக்கு யூஸ் ஆகுற. அல்கெமியோட ஒரு அல்டிமேட்டான கோலு அந்த பிலாசபி ஸ்டோனை உருவாக்குது. அதுவும் எந்த விதமான இம்பியூரிட்டியும் இல்லாம. அதுதான் ஒரு உண்மையான ஃபார்ம் ஆஃப் எலிக்சர், பிரீமா மெட்டீரியல். இது மானால இருந்து உருவானது. இந்த விஷயத்த அவன் தான் சொன்னான். ஏன்னா அவன் அவனோட மான அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணனும்னு சொன்னான். ஆனா இது வரைக்கும் நான் இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தது இல்ல. அதாவது அவன் இந்த மாதிரி பிசார் வேவா அச்சீவ் பண்ணுவான்னு. நான் அவன் உள்ளே ப்ரொடெக்டிவா இருக்கான், அதுக்கும் மேல வெளியிலயும் அவனால பயங்கரமா அட்டாக் பண்ண முடியுது. இதை அச்சீவ் பண்றதுக்கு அவனுக்கு எவ்வளவு மானா தேவைப்படும். இவன் வந்து உண்மையிலேயே மாசு தான், வேற லெவல் பண்ணிட்டான். மக்கட்டோ, நீ அச்சீவ் பண்ண மாதிரி அந்த விஷயத்த நானும் அச்சீவ் பண்ணனு ஆசைப்படுறேன். அதுக்காக என்னோட இதயம் அது வந்து ரொம்ப வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. இந்த சைடு சோஃபியாவும் அங்க எவ்வளவு தாக்க ட்ரை பண்றா, இருந்தாலும் அங்க ஒரு கீழல் கூட அவன் மேல படமாது. ஏ சோஃபியா, இந்த பவர் இது வந்து ஏதாச்சும் ஒரு லான்சர் கிட்ட இருந்து கிடைச்சதா என்ன? ஆனா திடீர்னு சோஃபியா டெலிபோர்ட் ஆகுறாளா? அதை பார்க்கும் போதே தெரியுது இது வந்து லான்சரோட பவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்பனா அது ஒரு ஷேடோ டிராகனோட பவரா என்ன? ஆனா அதுக்குள்ள சோஃபியாவும் அங்க லேசர் பீம் வச்சு அட்டாக் பண்றா. ஆனா எதை வச்சு அட்டாக் பண்ணாலும் அங்க நம்ம மாக்கட்டோக்கு ஒரு கீரல் கூட படல. அங்க சோஃபியாவும் சொல்றா, பிளேம் டிராகன், கிரிம்சன் லாப்பிஸ், தி கிரேட்டர் டிராகன் ஆஃப் ஃபயர், அது வந்து இருக்குதுலே ஹையஸ்ட் டிராகனோட பவர், அதை வச்சு அட்டாக் பண்ணியும் இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அங்க இப்பதான் நம்ம மாக்கட்டோக்கும் புரியுது. அப்பனா நீ டிராகனோட பவர் யூஸ் பண்ணி தான் என் மேல அட்டாக் பண்ணியா? அங்க சோஃபியா தாக்கலான்னு வருவாளா? அதுக்குள்ள நம்ம மாக்கட்டோ லேசர் பீம் வச்சு தாக்கிறான் ஆளு. அப்பனா இந்த ஆர்மரை வச்சு என் மேல அட்டாக்கியும் பண்ண முடியுமா உன்னால? அங்க மாக்கட்டோ லேசர் பீமோட மலையை அங்க கொட்ட ஆரம்பிக்கிறான். அந்த அளவுக்கு அட்டாக் பண்றான். ஆனா சோஃபியா எப்படி அங்க ஒழிஞ்சுக்கிறா? இருந்தாலும் நம்ம மாக்கட்டோ அவனோட ரிலேத்தோட பவர் யூஸ் பண்ணி அவளோட லொகேஷனையும் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்ச அத்த செகண்டே அங்க லேசரை அப்படியே திருப்பி விட்டு தாக்குறான். அந்த லேசர் பீம்ஸும் டைரக்டா சோஃபியா மேல விழுது. சோஃபியாவும் அங்க தப்பிலான்னு பாக்குறான், இருந்தாலும் அவன் மேல பட்டுது. அப்புறம் நம்ம மாக்கட்டோ லோ கிட்ட சொல்றான், ஹே லோ, நீ வந்து என்னோட வழியில வந்தனா அவ்வளவுதான், நான் வந்து இனிமேல உனக்கு கருணையை காட்ட மாட்டேன். நீ வந்து என்ன சொல்ற, நம்மளோட ஃபைட் அது வந்து இன்னமும் முடியல. அப்பனா நீ இதுக்கப்புறம் எல்லாம் சொல்லக்கூடாது, அதாவது நான் உன்னை வான் பண்ணலன்னு. இந்த சைடு யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு, யாருன்னு பார்த்தா சோஃபியா திரும்ப எழுந்து நிக்கிறா. பரவாயில்லையே சோஃபியா, உன்னால ரீஜென்ரேஷன் அதையும் பண்ண முடியுமா? ஆனா எப்படி பார்த்தாலும் உனக்கு பயங்கரமா வலிச்சிருக்கும், அதனால நம்ம ஏன் இந்த ஃபைட்டை இங்கே நிறுத்திக்க கூடாது? அங்க சோஃபியாவும் சொல்றா, ஃபோர் கிரேட்டர் டிராகன், அதுக்கப்புறம் என்னோட ஹெவன்லி ஸ்வார்ட், அதெல்லாம் தாண்டி நான் சர்ஃபேஸுக்கு வந்தேன். அங்க வந்ததுக்கு அப்புறம் நைட்ல அடையும் அதையும் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். அதுல இருந்து எனக்கு எவ்வளவு பவர் தெரியுமா கிடைச்சது? இப்ப என் கிட்ட இருக்கிற பவரை வச்சு ஒரு நேஷனைய முழுமையா அழிக்க முடியும். ஆமா, இவ வந்து என்ன சொல்லிருக்கா? அப்படி பார்த்தா இந்த உலகம் தான் வீக்கா, இல்ல இவ தான் வீக்கா? ஏய், சாண்ட் வேவியும் இன்விசிபிளையும் அப்சர்வ் பண்ணக்கு அப்புறம் நான் கண்டிப்பா இவனை தோக்கடிக்க முடியும். ஏன், அதுக்கப்புறம் மீரியட் கலர்ஸ் அதையே நல்லா தோக்கடிக்க முடியும். அப்பனா எனக்கு நல்லாவே புரியுது இவளோட உண்மையான டார்கெட் அது லூட்டோ தான். இந்த சைடு சோஃபியாவும் அவளோட கிரியேட்டர் டிராகன் அந்த பவரை யூஸ் பண்ணி அவளே அவ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறா. ஒரு உண்மையை சொல்லட்டா, இது வந்து பத்தாது ஷானியும் லூட்டோவையும் தோக்கடிக்கிறதுக்கு. என்னது ஷானு லூட்டோ? அப்பனா உன்கிட்ட இன்னும் நிறைய இன்ஃபோவை நான் எடுக்கணும் போல. ஷின் த இன்வென்சிபிள் அது வந்து ஒரு விஷயம் தான். ஆனா இந்த உலகத்துல அந்த மாதிரி யாருமே இல்ல, அதாவது என்னோட ரியலான மெயிட் கலரை தெரிஞ்சவங்க. ஓ அப்படியா, ஆனா நாங்க வந்து டின்னர்லாம் கூட ஒன்னாதான் பண்ணுவோம். அங்க சோஃபியா இதை கேட்டு ரொம்ப கூவமாயிட்டு அங்க மானா மேட்ரஸோட ஸ்ட்ரென்த்தை இன்னமும் கம்மியாக்க ட்ரை பண்றா. இது ஒர்க் ஆயிடுது, சோடா வச்சு வெட்டின அடுத்த செகண்டே அது வெட்டிக்குது. இதை பார்க்கும் போதே அவளுக்கு புரியுது இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு. இதனால இன்னமும் அங்க யூஸ் பண்றா. இதே ஒரு சான்ஸா வச்சு நம்ம லூவோ அங்க பின்னாடி பிடிக்கலான்னு வரானா? ஆனா அதுக்குள்ள மாக்கட்டோ போச்சிடறான், ஹே லூ, நீ வந்து திரும்பவும் இந்த மாதிரி ஏதாச்சும் பைத்தக்கார தனத்தை பண்ணனு வச்சுக்கேன், அவ்வளவுதான், உன்னை வந்து நான் அப்படியே கொன்றுவேன். இப்படி சொல்லிங்கன்னு ராக்கெட் பஞ்சுன்னு சொல்ல அவன் எங்கேயோ பந்து போயிடறான். அங்க மாக்கட்டோ அங்க பாத்து நிற்பனா, இதே ஒரு சான்ஸா வச்சு நம்ம சோஃபியா அங்க இருக்க மானா மேட்ரஸ் அப்படியே வெட்டி டிஸ்ட்ராய் பண்ணிடறா. ஆனா வெட்டின அடுத்த செகண்டே இன்னொரு ஒரு மானா மேட்ரஸையும் நம்ம மாக்கட்டோ உருவாக்கிறான். என்ன என்ன பாக்குற, இந்த மாதிரி நான் உன்கிட்ட சொல்லலையா? நீ நினைக்கிற மாதிரி இத ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ண முடியும் நினைக்கிறியா? அதுதான் தப்பு, என்னால திரும்பவும் திரும்பவும் இதை யூஸ் பண்ண முடியும். உங்க மக்கட்டும் சோஃபியாவை பிடிச்சி அப்படியே நெருப்புல எரிக்க ஆரம்பிக்கிறான். இதனால சோஃபியாவும் அங்க பயங்கரமா கத்துறா, ஹேய், நான் நினைச்சு பாக்கல, நீ வந்து ஹியூமன் மாதிரி தான் பாக்கத்துற, எனக்கு வந்து இன்னமும் வெறுப்பா இருக்கு உன்னை பாக்குறதுக்கு, நான் வந்து உன்னை கில் பண்ணாம விட மாட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஹிபிக்கிய காட்டுறாங்க, அவ பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே கொல்ல ஆரம்பிக்கிறா. இதே மாதிரி அவங்க கொண்டுன்னு இருக்கும் போது மேல இருந்து ஒரு பயங்கரமான அட்டாக் ஒன்று நடக்குது. ஆனா ஷிக்கி எல்லாருமே காப்பாத்திடறான். ஆனா காப்பாத்தும் போது தெரியாதனமா ஹூடிக்கு வந்து அடிபட்டது. ஷியாவும் ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படி உங்க ஹீல் பண்ணும் போதே அங்க மிஸ்ரோகி வந்துடுறான். ஹே லீச், நீ வந்து இங்க என்ன பண்ற? உன்னை பார்த்தா டீமன்ஸோட கூட்டாளி மாதிரி எனக்கு தெரியல. சரி எது எப்படியோ, நான் வந்து உன்னை விட்டுறேன். ஹே லான்ஸ் த கிரேட்டர் டிராகன், நான் வந்து நினைச்சு பாக்கல நம்ம ரெண்டு பேருமே திரும்ப சந்திப்போம்னு. ஏன்னா நான் தான் லார்வா, டெவிலோட சர்வெண்ட். இந்த சைடு மானா மேட்ரஸ் யூஸ் பண்ணி அவன் பயங்கரமா அடிச்சுன்னு இருக்கான். நான் வந்து நினைச்சு பாக்கல மானா மேட்ரஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. ஆனா என்னோட கில்லர் மூவ் அதை யூஸ் பண்ணா என்னால கவுண்டர் பண்ண முடியும். ஹே ரோனா, நீ வந்து என்ன யோசனை இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா நீ இப்ப யூஸ் பண்ணிருக்க அந்த ஸ்பெல்லு, அதை நீ ஸ்டாப் பண்ணலன்னா அவ்வளவுதான், உன்னை வந்து நான் கண்டிப்பா கொன்றுவேன். இதை பார்த்து நம்ம ரோனா ஒரு மாதிரி ஆயிடுறான். ஏன்னா இவனை ஸ்டார்டிங்ல
சந்திக்கும் போது ஒரு சின்ன பையனா தான், ஆனா இப்போ ஒரு டிஃபரெண்டான ஒரு பர்சனா தெரியறான். ஹே குசுனோவா, நீ வந்து இதை தானே ஆசைப்படுற? அதாவது நானு சோஃபியா எங்களோட ட்ரூப்ஸ் இங்க இருக்க ஹோஸ்டெல்லாம் விட்டு போகணும்னு. ஆனா சோஃபியா வந்து ஒரு விசிட்டிங் ஜெனரல் தான், ஆனா அவ எந்த விதமான ட்ரூப்ஸுக்கும் கமாண்ட்லாம் பண்ண மாட்டா. நீ வேணா ஆசைப்பட்டா நான் அவளை இங்கே விட்டு போறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது வாரோட அவுட்கம்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்படியா, அப்பனா நீ போகலாம், ஆனா ஒரு விஷயம், ஹீரோஸை நீ விட்டுணும். நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பைத்தியம் இல்லை, சரி நான் போறேன். ஆனா போகும்போதே ரோனாவை சொல்றான், இவனை பார்த்தா எனக்கு இப்போ ரொம்ப பயமா இருக்கு, இவன் உண்மையிலேயே ஒரு டெவில் தான். இந்த சைடு சோஃபியா இருந்து நிக்கிறாளா, அங்க அவளோட சாட் வந்து அப்படியே ஃபியூஸ் ஆயிது. நீ என்ன யோசிக்கிற, இந்த எவன்லி சாடோட பவர் தான் அது, ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு டிராகனோட பவர் வந்து அன்லிஷ் ஆகுதோ அவளுக்கு எவ்வளவு நாங்களும் ஃபியூஸ் ஆகும். நீ வந்து என்ன யோசனை இருக்க, உனக்கு என்ன உண்மையா தோணுதா என்ன? அதாவது நான் உனக்கு கொல்ல மாட்டேன்னு. என்னோட ஏஜை வச்சு பார்த்தா நான் அந்த மாதிரி நினைப்பேன் நீ நினைக்கலாம், ஆனா அந்த அளவுக்கு நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல. ஆனா கிரிட்டனியோட ஹீரோ அவனோட பவரை கம்பேர் பண்ணா உந்த வந்து கம்மின் தான் நான் சொல்லுவேன். அப்படியா, உண்மையை சொன்னா இந்த மாதிரி அந்த ஹீரோஸ் நான் சந்திச்சதே இல்ல, அதுக்கும் மேல ஒரே அட்டாக்ல ஃபைட் முடிக்கிறது, இது அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அதனால தான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டயர்ட் ஆக்குறேன் ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த ஹீரோ ரொம்ப லைக்கபிளா இருந்தான், ஏன்னா அவனோட பவர் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. அதுக்கும் மேல அந்த ஹீரோக்கு மத்தவங்க மேல அவ்வளவு கவலை, ஏன் இத்தனைக்கும் அவனோட உயிரே விடுறதுக்கே அவன் தயாரானா? எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது, இம்ப்ரெஸ் கிட்ட வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஹீரோ இருக்காங்க, ஏன்னா நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தோம் அவனோட சாம்ப வல்ல நீ மாட்டிக்கின. இதை கேட்டு சோஃபியா ரொம்ப ஷாக் ஆயிரா, அங்க மக்கட்டவன் சீச்சுக்கினே சொல்றான், நீ வந்து நோட்டீஸ் பண்ணல நினைக்கிறேன், ஏன்னா அதனால தான் நீ அவனோட உயிரை விட்டு குத்த, ஏன்னா அவன் மேல உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அதனாலதான். ஆனா நீ கவலைப்படுத்தாவல, இந்த ஃபைட் எண்ட் ஆகுறதுக்குள்ளேயே அந்த சாம்ப அவரை நான் வந்து நீக்கிறேன், நீ வந்து வாய மூடு, நான் உன்ன அட்டாக்லாம் பண்ண போது இல்ல, ஏன்னா அந்த ஸ்பெல்ல என்னால ஃப்ரீயாவே உடைக்க முடியும், நான் ஆல்ரெடி சொன்னேன் உன்கிட்ட வாய மூடு. ஆனா இதுக்கப்புறம் அவளோட பவர் யூஸ் பண்ணி அங்க இங்கன்னு பயங்கர வேகமா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறா. நான் நினைச்சு பாக்கல இவ வந்து சம ஸ்பீடா மூவ் பண்றா, ஆனா மூவ் பண்ணும் போதே கரெக்டா பார்த்து நம்ம மக்கட்டவும் அடிக்க இதனால சோஃபியா அப்படியே விழுந்துறா. அவ்வளவுதான், இந்த ஃபைட்டை நான் இங்கேயே என் பண்ணலான்னு இருக்கேன். இந்த சைடு சோஃபியாவும் சொல்றா, ஹெவன்லி சோட் அது வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து ஜெயிச்சிருவோம், அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா கிரேட்டர் டிராகனோட பவரை சேர்த்தாலும் நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறலையே. அதே மாதிரி ஷிக்கி அவன் வந்து லான்சரோட ரொம்ப ஸ்ட்ராங். இந்த சைடு மிஸ்ரோகி ஷிக்கி மேல அட்டாக் பண்றான், ஆனா ஷிக்கி வந்து தப்பிச்சிடறான், நான் வந்து நினைச்சு கூட பாக்கல நீ வந்து அந்த டெவிலோட சர்வன்ட்னு, நீ ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ற என்ன. சரி என்ன பண்றது, இப்ப நான் இதை முடிச்சாவணும், ஏன்னா நான் சோஃபியா கிட்ட திரும்ப போகணும், ஏன்னா டெவில் அழிக்கிறதுக்கு நான் ரொம்பவும் ஆர்வமா இருக்கேன், ஏன்னா அவன் தான் என்னோட காலை உடைச்சான். நீ என்ன சொன்ன, அவனை கொல்றதுக்கு நீ ரொம்ப ஆர்வமா இருக்கியா? அது சொல்ல போனா என்னோட லைன், ஏன்னா உன்னால மாஸ்டருக்கு அடிபட்டது, இதுக்கு நீ கண்டிப்பா பே பண்ணும். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட்ல சோஃபியா என்னதான் ட்ரை பண்ணியிருந்தாலும் நம்ம மக்கட்டவா அழிக்கவே முடிஞ்சிருக்காது, ஏன் அவங்க மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணாலும் நம்ம மக்கட்டவா அழிக்க முடியாது, ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். லூக்கும் புரிஞ்சிருக்கும், அதாவது நம்ம மக்கட்டோ சீரியஸா அவன் கூட சண்டை போடலன்னு, அப்படி அவன் சீரியஸா சண்டை போட்டிருந்தா அவ்வளவுதான் கண்டிப்பா கொன்றிருப்பான். அங்க ரோனாக்கும் மக்கட்டோட பவரை பத்தி தெரிஞ்சிருக்கும், இதுக்கு மேல ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்கு. சோ மறக்காம கீழே லைக் பண்றேன், இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சைனரா.